ஊரை ஒத்துச்சான் உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்க ஒத்துச்சான் கருணக்கிழங்கு என்ற ஒரு கதையாக ஆலம் எட்டுல பிளிப் பிளிப்பா போட்டு புலந்துகிட்டு இருக்கு நம்ம இன்டர்நெட் சமூகம். வாங்கட்டும் சார், விக்ரம் படம் நல்லா இல்லைன்னு சொன்னா அடிக்காம. நண்பர்களே, வேற ஒண்ணும் இல்ல, பட் ஆன் அ சீரியஸ் நோட், இந்த ஒரு வீடியோ வந்து நான் எதிர்பார்க்கல. பிளிப் பிளிப்டர்ந்து இந்த ஒரு வன்மம்லாம் கிடையாது, நான் ஒரு பிளிப் பிளிப் ரசிகன். எனக்கே அந்த வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் ஓவர் த லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணனுக்கு ஒன்றுனா அண்ணனே வெட்டுவோன்ற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க தான் பிளிப் பிளிப் ஆடியன்ஸ் எல்லாருமே. இப்போ முக்கால்வாசி ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பிளிப் பிளிப் ஆடியன்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ப்ளூ சட்டை மாறன் பேடி ஷேமிங் பண்ணுறதுக்கும் உங்க பண்ணதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் வெளிப்படையே பண்ணுறாரு, இவர் ஒளிவு மறைவாக பண்ணுறாரு. எனக்கே தெரியல பாடி ஷேமிங் இருக்கா, எங்கே இருக்குன்னு நான் போய் தேடி பார்த்ததுக்கப்புறம் தெரியுது. ஸோ இந்த ஒரு கிரிட்டிசிசமுக்கு அவங்க ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க நம்புறேன். பார்ப்போம் சர்ஸ்னா, இந்த மனுச்சிரலாம். ஓகே, இத்துடன் முக்கிய செய்திகள் முடிவடைந்தன. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தத்தின் தத்தின் தீயடதா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, விக்ரம் மூவிஸில் வந்து சில மீம்ஸ் எல்லாம் எடுத்து மீம் ரிவ்யூ பண்ணணும். அப்புறம் எல்லாருமே வந்து மில்க் பண்ணுறாங்க, நான் மில்க் பண்ணலாம் சரியா இருக்குமா? ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே வாட்டி நான் அடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு போக கூடாது, இந்த ஒரே ஒரு கத்தி. ப்ளீஸ் ப்ளீஸ், தெரிய கெஞ்சி கேட்கறேன், முடிச்சுட்டு போ. ஓகே கேஸ், மீம் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி விக்ரம் பைக்குள்ள நம்ம போய் போகும்போது சுகப்பிராதரா, கேவலமா இருக்கும். இவர் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இன்ட்ரோ. ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு மீம்லேருந்து போவோம். ஓகே கேஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய ரிவ்யூலாம் பண்ண போகிறதில்ல, மீம்ஸ் மட்டும்தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். என்னோடய ரிவ்யூ என்னன்னு அடுத்த வீடியோவில் இன்ட்ரோவில் வரும். ஏன்னா ஆல்ரெடி அந்த வீடியோ முடிச்சாச்சு, விக்ரம் வீடியோ போட வேணாம் நினச்சேன், இப்போ போடணும்னு தோணுச்சு அதான் போட்டேன். இவன் வேற ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ண மாட்டானே, ஐயோ. சரி ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு மீம்லேருந்து போவோமா? அர்ஜுன் தாஸ் லிசனிங் டு ரோலெக்ஸ். எனக்கும் அப்படியே தோணுச்சு, ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்ச அர்ஜுன் தாஸை போட்டுருவாயின்னு நினச்சேன், கடைசி திரும்பி பார்க்கும்போது பட் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அர்ஜுன் தாஸ் தான் வந்து அடுத்த ரோலெக்ஸாக வருவார்னு நினைக்கிறேன். ஃபேன் தியரி ஹேஷ்டாக் ஒன். நெக்ஸ்ட் ஒன் போமா, அமர் வென் ஹி ரியலைசஸ் தட் ஹி ஓன்ட் பி கெட்டிங் எனி ஹெட். சின்ன பசங்களுக்குலாம் அந்த மீம் புரியாது, புரியாமலே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன், ஆண்டவருக்கு இருக்க குஷியை பார்த்தா படம் பார்க்க போனால் நம்ம அக்கௌண்ட்டுக்கும் 500 ரூபா போட்டு விட்டாலும் 100 ரூபா போல. நான் ஒரு வாட்டி இல்லை, ரெண்டு வாட்டி இல்லை, 3 வாட்டி பார்த்துட்டேன், இன்னும் அந்த வைப்பு குறையல கைஸ். நிறைய பேருக்கு வந்து படம் பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு, நீங்கள்லாம் தயவு செஞ்சு ரெண்டாவது வாட்டி பாருங்கள். எத்தனையோ படத்தை வந்து நான் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், எல்லாமே போர் அடிச்சிடும் சில சீன்ஸ்லாம். இந்த படம் மட்டும் ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது, மூணாவது வாட்டி இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில் வரும். அதனால் படம் புரியலன்னு நினச்சிங்கன்னா வந்து ரெண்டாவது வாட்டி பார்த்துருங்க. இப்போ போ, செத்துக்கிட்டு போயிட போகிறாங்க, அப்புறம் கத்த மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் போமா, இது வந்து ஜேடி வந்து இந்த யூனிவர்ஸில் இல்லைன்னு ஒரு சோகமான நம்பிக்கை. வேணாம்டா, ஏய் வேணாம்டா, லோக்கினா கரெக்டாக போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே புது ஆளை இறக்கி வந்து சேர்க்கணும்னு நினச்சா அது நாசமாக போயிடும். நான் ஒரு ஆமை கிடையாது, தளபதியும் வேணாம் தலையும் வேணாம், இப்போ இருக்கிறதே நல்லா போயிட்டுருக்கு, இதையே அப்படியே கண்டினியூ பண்ணு, அதனால் வேணாம் வேணாம். ஓகே, அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே நெக்ஸ்ட் ஒன், கமல் ஆன் இஸ் வே டு கிவ் ஃபகத் ஃபாசில் எ ஹெட். இவன் எந்த மீனிங்கில் போட்டிருக்கான்னு தெரியலையே நண்பர்களே, இதுக்கு ரெண்டு மீனிங் வரும். ஓகே நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட் டைம் விட்னஸிங் திஸ் காய், அண்ணன் கண்ணாலே பேசுவான்டா மோமெண்ட். டூ ரிலேட்டபிள், இது வந்து ஒரு ஸ்டாரிங் கான்டெஸ்ட் மாதிரி, எவனாச்சும் நம்ம முறைச்சானா அவன் வந்து திரும்புகிற வரைக்கும் அவனை முறைச்சிட்டே இருக்கணும், இதுதான் வந்து அன்டோல்டு ரூல். பரவாயில்ல, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸ்டாரிங் கான்டெஸ்ட் கைஸ்,
ஓகே நெக்ஸ்ட் அனுபவமா ஃபைட்டு மொக்கோபாட் கேமரா இஸ்வல் கமல்ஹாசன் ஃபேஸ் ரிவியல் அனி பிஜிஎம் ஆரம்பிக்கலாமா டயலாகு பெஸ்ட் இன்டர்வல் சீன் அப்படி ஏறுறான். அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது அந்த கனெக்ஷனே வரல, லைக் எல்லா அட்டென்ஷனும் இந்த ஒரு சீனில் வந்து நிற்க போகுதுன்ற ஒரு நோக்கம் வரல நமக்கு. ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது அந்த ஹைப் ஏறிச்சு. கைஸ் தயவு செஞ்சு ரெண்டாவது வாட்டி பாருங்க கைஸ், ஒரு நண்பனாக நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறத விட ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது ரொம்ப குஷியாக இருக்குது. சீக்கிரம் போங்கடா படம் போயிட போகுது, நான் எந்த விஷயத்துக்கும் கண்ணி ஆக மாட்டேன், 99% ஆக மாட்டேன், ஆனால் இதுக்கு ஆயிருக்கேனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் கமல் சொல்கிறார், அஞ்சாறு மொழி தெரியும்டா எனக்கு, ஒரு டயலாகாச்சும் குர்றா ஆரம்பிக்கலாம்களா. ஆக்சுவலாக இதுவே எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த ஆரம்பிக்கலாமான்ற ஒரு டயலாக் மட்டும்தான் இருக்கான் படத்தில் கமலுக்கு. இது ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது எனக்கே தெரியும் அந்த லட்சணத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன். அது போக ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபர்ஸ்ட் சீன் வரும்ல அது கமலோட பையன்தானே ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். தெளிவான டைரக்டர் பண்ணி எப்போ வந்து தனக்காக ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சானோ அங்கே நிற்கிறான். நான் ஒரு ஆண்டவர் கண்ணிரான் கிடையாது, நான் ஒரு லோக்கி கண்ணி. எனக்கு இதுவே ஒரு கொஞ்சம் புதுசாகவும் ஜாலியாகவும் இருக்குது, லைக் அந்த யூனிவர்ஸ்லேருந்து கைதியிலேருந்து இந்த இது வர்றது. இந்த படத்தெலாம் குறை இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், பரவாயில்ல விட்டுறணும், நாலஞ்சு குறை வரதான் செய்யும் படத்தில், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணவா முடியும், பாராட்டினாலும் பரவாயில்ல, அதை வந்து நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது. வெல் டன் லோகேஷ் கனகராஜ். சரி ரிவ்யூவாக அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன் ஆரம்பிக்கலாமா ஹோல் சோசியல் மீடியா ஃப்ளிப் ஃப்ளிப் ரொம்பவே சோகமாக இருக்குது கைஸ். நிறைய பேர் வந்து இந்த புளி புளிப் வந்து அண்ணா தருவத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அது ஒன்றுமே கிடையாது கைஸ். முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி சமூக நீதிக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு புளி புளிப் ஃபேன் ஆனதே இந்த கிரிஞ்சோதயனை அடிக்கும் போது தான். இட்லியே இல்லைன்னு காமெடி பண்ண அவரை வந்து யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களான்னு இருக்கும்போது புளி புளிப் தட்டி கேட்டாங்க, அதுக்காக ஃபேன் ஆனேன். இப்போ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வர்றதில்லை, வெறும் மூவி ரோஸ்ட் வரனால அங்கே தான் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி பார்ப்போம், நல்ல ஒரு புளி புளிப் கம்பேக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவரை வாங்கட்டும், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அண்ணன் என்னடா தம்பி என்னடா சுயநலமான உலகத்திலே. ஓகே கைஸ், அவ்வளோதான் மீம்ஸ் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆ இன்னொரு முக்கியமான விஷயம், இதே மாதிரி உங்கள் பதிவும் என் வீடியோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு தமிழில் என்ன கைப்பிடி, என்னுடைய இன்ஸ்டாகிராம் கைப்பிடி வந்து இங்கே இருக்கு, நீங்கள் அதை பின்தொடர்ந்தால் என்னுடைய வீடியோவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டு, ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் நைட். நாயகன் மீண்டும் வரா, எட்டும் பயம் ராட்சசராவன் என கனவை கொண்டான் இவன் நான்.